இது உலகத்தில் வீட்டில் நடக்க விஷயம், ஹராம். அவரது பேசி வச்ச பொண்ணை மாப்பிள்ளைய தடுத்து நிறுக்கிறது, இது நிறைய ஆம்பளைகள் செய்யறது இல்லை, பெருசா ஆறு செய்யறேன் நான் இப்ப சொல்லையும் இல்லை, அவங்க கோவிச்சுக்குவாங்க. ஆம்பளைகளுக்கு இது புறத்தால போறதுக்கு நேரம் இல்லை, சில ஆம்பளைகள் தான் போவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்புக்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய சகோதரர்களை. அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும், ஆனால் அல்லாவுக்கு மாற்றமாக ஒன்று அங்க பேசி இனி தேவையில்லை உடுபட்டா அதை போய் பேசுறதுல ஒன்றும் இல்லை. எனவே நிக்காஹ் என்பது சர்வசாதாரண விஷயம் அல்ல, உண்டு இன்பம் கிடைக்கும் நிக்காஹின் மூலமாக. இரண்டாவது, தீங்கிழைக்கும் உடம்பில் உள்ள கெட்ட நீர் அல்லது உடம்புக்கு ஆரோக்கியத்தை இழக்க செய்யும் சில நீர், அந்த நீரை ஹலாலான முறையிலே வெளிப்படுத்துவதற்கு, நன்மை தருவதற்கும் லாபம் தருவதற்கும் உரிய அந்த ஆரோக்கியமான விஷயமும் நடக்கின்றது. இரண்டு, கணவன் மனைவி வீடு கூடுவதன் மூலமாக நன்மைகள், சதக்காக்குரிய நன்மைகள் கிடைக்கின்றது. எப்படி யார் ரசூலல்லாஹ் இன்பமாக இருக்கின்றார்கள், அதுதான் அவர்கள் ஜினா செய்தால் ஹராம் பாவம் அல்லவா, அதே போன்றுதான் அவர்கள் ஆகுமான முறையிலே ஹலாலான முறையிலே வீடு கூடினால் அதற்குரிய நன்மையும் கிடைக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது விடயம், பாரம்பரியம், பரம்பரையை தொடர செய்கின்றது நிக்காஹ். பரம்பரை, நீங்க யார பரம்பரை அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, எங்கிருந்து வருது நம்முடைய பரம்பரை? ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் வரைக்கும் போய் சேரும், நபி நூஹ் அலை இஸ்லாம் அவர்கள் வரைக்கும் போய் சென்று அங்கிருந்து ஆதம் அலை இஸ்லாம் வரைக்கும் போய் சேரும் நம்முடைய பரம்பரை. எல்லாருடைய தாயும் தந்தையும் ஆதமும் ஹவ்வாவும் தான். எனவே பரம்பரையை தொடர செய்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணம் இந்த உலகத்தில் இருந்து மறுமையிலே சுவர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். சொர்க்கத்தில் சொல்லுவாங்களே திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது, அது திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகின்றது என்றால் நல்ல கணவன் மனைவி இருந்தால் அவர்கள் சுவர்க்கம் வரைக்கும் செல்லுவார்கள், அங்கு இன்பமான வாழ்க்கை வாழ்வார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த திருமிதி என்ற கிரந்தத்திலே அழகான முறையில் சொல்லப்படுகின்றது, இன்னல் மர்அத்து துன்குஹ அலா தீனிஹா வ மாலிஹா வ ஜமாலிஹா ஃபஅலைக்கு பிதாத்தித்தீன் தர்பத் யதாக். பெண் நாலு விஷயங்களுக்கு அவன் திருமணம் முடிக்கப்படுகின்றால், தீனை பார்த்து முடிக்கிறாங்க, தீன் இருக்குதாண்டு. அப்படி எத்தனை பேர் பார்க்கிறாங்க, இப்ப இந்த கணக்கெடுத்து பாருங்களேன், நல்ல மார்க்கம் இருக்குதா, நல்ல ஒழுக்கம் இருக்குதா, நல்ல பண்பாடு இருக்குதா அந்த பிள்ளைகிட்ட, அப்படி என்று தேடுறார் யாரு? எல்லா பாவமும் செஞ்சு கொண்டிருக்கிற ஒருத்தர், முதல்ல இவர பக்கம் திருப்பணும் போக்கஸ், இவர் எப்படிப்பட்ட ஆளு, பெருசா ஒரு பாவினையும் இல்லை, சும்மா இடைக்கிட தூள் அடிப்பார், மாஷா அல்லாஹ், என்ன செய்யற பிள்ளைக்கு மாப்பிள்ள வேணுமே, அது அங்கிருந்தான் வந்திருக்காங்க, ஒருத்தரும் பெறலையே, பெற மாட்டாங்க, தேடி போகணும் சிலாக்கள், பெருசா பாவின இல்லையா, தூள் மட்டுமா, தூள் என்ற சதைச்சாலே இப்ப தூக்கு தண்டனை, இனி தூள் ஒருத்தரும் விற்கவும் மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க, தூள் யாரும் விற்கவும் மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க, தூள் என்று சதைச்சாலே தூக்குல போட சொல்லி, தூள் என்ற மரத்தூள் இல்ல, நமக்கு என்ன கலரன்னு தெரியா, இப்ப அவர் பிரிச்ச சாராயம் சுருட்டு கஞ்சா அபின் மஸ்தான் சுல்தான் குடிச்சவன் ஷைத்தான் என்று சொல்லியும் அதை குடிச்சான், ஆனா இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, அப்ப என்ன சரி, அவர் ஹோல்சேல் மாஷா அல்லாஹ், அவர் குடிக்கலையே, அது போதும் எங்களுக்கு, பேப்பரை சுருட்டி போட்டு நெருப்பு கொடுத்து இழுத்தாலும் அதை மாப்பிள்ளையா எடுத்துடாதீங்க, யாரும் மாப்பிள்ளைக்கு தகுதி இல்லை, உங்களோட மகளை நல்லா வச்சிருக்க மாட்டான், இல்லைன்னு சொல்லுங்களும் தெளிவா, போட் போடுங்க, இப்படியான பழக்கம் உள்ளவங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லி எல்லா வீட்டுலையும் போடுங்க போட்டை, இப்படி செய்தானில் கூட்டிக்கு வந்தா பள்ளிக்கும் பாரல, பக்கத்தில் இருப்பாங்க பள்ளிக்கு பக்கத்தில், மஸ்தில் இருப்பாங்க, அவங்க பள்ளிக்கு வர மாட்டாங்க, திருமணம் பிள்ளையாகி போகுது, பிள்ளையா இருக்க கூடாது,
திருமணத்தை ஹலால் ஆக்கணும், தீன் பிரகாரம் இருக்குதான்னு பார்க்கணும். சொன்னார்கள் தீன் இருக்குதான்னு பார்ப்பாங்க. சில இடத்துல தீன் இருக்கான்னு பார்க்க போனா ஹபாய் சென்டர்ல இருந்த ஹபாய் ஒன்றும் அங்க இல்லை. என்னன்னு பார்த்தா இங்க குழி வச்சிருக்கு, தீன் இருக்குன்னு காட்டுறோம். ஒரு ஆளுக்கு மாப்பிள்ள பார்க்க போனோம், தீன் இருக்கா, தீன் தான் அவருக்கு தேவையாமனு சொல்லி இதை கேள்விப்பட்ட உடனே மாஷா அல்லா இல்ல ஹபாயும் அந்த வீட்டுல நீ பந்தாக்களுக்கு பொண்ணை காட்டுறதுக்கு முந்தி இங்க பாருங்க ஹபாய என்ன இவ்வளவு ஹபாய் இருக்குது இல்ல அது அப்படியும் வாடகை கொடுக்காங்க நினைந்திரியா. ஹபாயில இல்ல தீன், ஹபாயிலையும் இருக்கி நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க மாஷா அல்லா மூடி மறைச்சி நல்ல கௌரவம் அரிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகிட்ட தீன் இருந்தா வாப்பா கிட்ட இல்ல, வாப்பா கிட்ட இருந்தா உமா கிட்ட இல்ல, யாராவது ஒரு ஆள் அதை தப்பு செஞ்சிருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமாலிஹா நல்ல சொத்திருக்குதான்னு பாக்குறாங்க சிலாக்கள், வஜமாலிஹா நல்ல அழகு இருக்கான்னு பாக்குறாங்க. நீங்க ஃபஅலைக பிதாதி தீன், தீன கவனிச்சு திருமணம் முடிங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எங்க நடக்குது அன்புக்குரியவர்களே, எங்க நடக்குது தீன கவனிக்கிறாங்க? மூணு நாளும் சேர்ந்திருக்கும் நல்ல வம்சத்தில் உள்ளவங்க, நல்ல அழகு இருக்குது, நல்ல தீன் இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, நாளும் இருந்தா நீங்க அந்த பெண்ணை திருமணம் முடிஞ்சோ, இல்ல சொத்து இருக்குது நல்ல தீன் இருக்குது அந்த பெண்ணை முடிஞ்சோ, நல்ல அழகு இருக்குது தீன் இருக்குது அந்த பெண்ணை முடிஞ்சோ, என்னையாவது ஒன்றோட சேர்த்து தீன் இருக்குன்னா அதை முடிஞ்சோ. இது ஒன்றுமே இல்ல, அழகில்ல, அந்தஸ்து இல்ல, சொத்துக்கள் இல்ல, தீன் மட்டும்தான் நிக்குது அப்படின்னு அந்த பெண்ணை திருமணம் முடிங்கோ. தீன் மட்டுமில்ல மத்த எல்லாம் இருக்கா அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறத கொஞ்சம் பிற்போடுங்கோ. எனவே